ಶರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய கிருப்பையினால் கோபுரம் டிவி நாராயணியத்துல 10 தசகம் இப்ப ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல 11 ருத்ரர்கள் அவளுடைய சிருஷ்டிய பிரம்மா எப்படி பண்ணினார் அப்படிங்கறதை நாராயண பட்டத்ரி ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். தாவத் பிரகோப முதிதம் பிரதிருந்தோசிய பிரூமத்யதோ ஜனி மிருடோ भवदेकदेशः नामानि मे कुरु पदानि चहाविरिञ्चेति आदौ रुरोदखिल तेन स रुद्रनामा अयहान श्लोक ब्रह्मा सनकादि मुनिवर्गल नालु पेरे सृष्टि पन्नि नींग नालु पेरुम कल्याण पन्निंडे कुडुंब नडत्ति குழந்தைகள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுங்கோ, சிருஷ்டி பண்ணிட்டே போங்கோ, வம்ச விருத்தி பண்ணுங்கோன்னு சொல்லி அனுப்ப, அந்த 4 பேரை என்ன பண்ணா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல சுவாமி. அப்பா பிரம்மதேவரே, நாங்க சம்சார சாகரத்துல விழுந்து கஷ்டப்படல, பகவத் சரணாரவிந்தத்தை நாங்க தியானம் பண்ணணும், ஆத்மானுபூதி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆத்ம ஞானிகளா கிளம்பிட்டார்கள் அந்த 4 பேரும். தான் சொன்னது கேட்கலையே தன்னோட புத்திரர்கள் அப்படின்னு பிரம்மாவுக்கு கோபம் வந்துடுத்து. 4 குழந்தைகளை பெற்றும் 4 பேருமே வம்சவருத்தி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாளே, என்ன உபேட்சை பண்ணிட்டாளே அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரு கோபம் வந்துடுத்து. கோபம் எங்க வரும், 2 புருவத்துக்கு நடுவுலதான் கோபம் வருமா, அதனாலதான் மூக்கு நுனையில அவர் கோபப்படுறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 2 புருவத்துக்கு நடுவுல கோபம் வந்தது பிரம்மதேவருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஜோதிஸ், அதுல இருந்து ருத்ரனாகிய சிவபெருமான் தோன்றினார் அப்படின்னு சொல்றோம். சைவ புராணங்கள்ல சிவபெருமான் இருந்து விஷ்ணு வந்ததாக சொல்லப்படும். அது எதுக்காக பின்னாடி அதெல்லாம் பட்டத்திரி சொல்ல போற. ஒவ்வொன்னு இந்த இடத்துல நாராயணனே பரம் அப்படிங்கறத வச்சுண்டு வைஷ்ணவ புராணங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு, அதே மாதிரிதான் பாகவத புராணமும் அமைஞ்சிருக்கு, அதே மாதிரிதான் அத பின்பற்றியேதான் நாராயணியமும் அமைஞ்சிருக்கு. அதனால விஷ்ணு கிட்ட இருந்து பிரம்மதேவன், பிரம்மா கிட்ட இருந்து இப்ப சிவபெருமான் பிறக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இதை ரொம்ப அழகா திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலையும் சொல்ற. நான்முகனை நாரணன் படைத்தான் அப்படின்னு சொல்ற. நாரணன் படைத்தான் நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். அந்த பிரம்மா கிட்ட இருந்துதான் ருத்ரன் வந்தார் அப்படின்னு சொல்றோம். இதுல ருத்ரன் வேறு சிவன் வேறு அப்படி எல்லாம் நிறைய பேசுறவாள்லாம் உண்டு, அதெல்லாம் நமக்கு இங்க கதை இல்லை. இப்போ அந்த ருத்ரன் பிரம்மதேவருடைய புருவ மத்தியில் இருந்து தோன்றினார் அப்படின்னு சொல்ற. ப்ரூ மத்யதோ அஜனி மிருடஹா பவதேக தேசகன்னு சொல்ற பட்டதிரி. அழகான வார்த்தை, அது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் அந்த வார்த்தையை. பவதேக தேசகன்னா உன்னோட ஸ்வரூபமான சிவபெருமான் தோன்றினார். ஹரி வேறு ஹரன் வேறு கிடையாது, ஹரியும் ஹரனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில மண்ணுன்னு சொன்னார்கள். அது மாதிரி அந்த விஷ்ணுவினுடைய ஒரு ஸ்வரூபமான சிவபெருமான் அப்படி தோன்றினார். விஷ்ணுவோட ஒரு அம்சம்தான் சிவபெருமான், அவர் அப்படி தோன்றினார். ருத்ரன் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ரொம்ப கோபமான மூர்த்தியா அவர், ருத்ரமூர்த்தினே பேர். வேதத்துல ருத்ரம் அப்படி ருத்ர பிரஷ்னம்னு ஒரு பாகமே இருக்கு. கோபமுடைய அந்த மூர்த்தி என்ன பண்ணினாராம், நாமானி மே குரு பதானி சஹாவிரிஞ்சேதி. அப்பா விரிஞ்சி பிரம்மதேவன், நாமானி மே குரு எனக்கு பேர்களை கொடு, பதானி மே குரு இடங்களை எனக்கு கொடு, நான் போய் தங்கறதுக்கு இடம் வேணும், எனக்கு பேர் வேணும், இது எல்லாத்தையும் கொடு. ஹான்னு அழறாராம், ஹா விரிஞ்சேதி ஆதௌரு ரோத, முத முதல்ல அவர் அழுதார். ரோதத்தின்னா அழறார்னு அர்த்தம்.
ருரோத அப்படின்னா அழுதார்னு அர்த்தம். அப்படி அழுததுனால அவருக்கு என்ன பேர், ருத்ரன் அப்படின்னு பேரா. அவர் எல்லாருடைய கோபம் கஷ்டம் தாபம் இது எல்லாத்தையும் கண்ணீரா வெளியேற்றி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், மங்களத்தை பண்ணக்கூடியவர். அவர் எப்படி மங்களத்தை பண்றாருங்கிறத எல்லாம் மேல ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். கோபமுற்ற பிரம்மன், கோபமுற்ற பிரம்மன் புருவ மதியில் இருந்தே ருத்ரன் தோன்றினார் உன் அம்சமாக. ருத்ரன் தோன்றினார் பெயர்களும் இடங்களும் கொடுப்பாய முதல் அழுததால் ருத்ரன் என்று பெயர்த்தேயணா ஹரி நாராயணா ேதி ஸ்லோகங்களை சொல்றவாளுக்கு எல்லா கவலைகளும் மறையும், அழற மாறி இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அவளை விட்டு போகும், இல்ல எந்த சந்தேகமும் இல்லை. நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா ஸ்ரீஹரயே நமஹ. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.